பிரியாணி மேன் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் A2d சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி JK சைட்லேருந்து அவரும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டிருப்பாரு. இதில் ரெண்டு பேருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதில் எந்த ஒரு தப்புமே பண்ணல, பட் சம்ஹவ் வி காட் இன்வால்வ் இன் திஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் A2d வந்து அவர் வழக்கமாக பண்ணுற கண்டென்ட்டை பிரியாணி மேன் அரெஸ்ட் ஆகிற டைம்ல போட்டதுனால A2d இதுல வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி போட்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பட் A2d பேசினதுனால பிரியாணி மேன் அரெஸ்ட் ஆகல, பிரியாணி மேன் அரெஸ்ட் ஆகிற டைம்ல A2d பிரியாணி மேனை பத்தி பேசுறதுனால A2d இதுல வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு A2d சைட்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ கொடுத்துட்டாரு. பிரியாணி மேனுக்கும் இர்பான் சிங்கும் இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு நடுவில் நாம வீடியோ போட்டதுனால இர்பான் சிங் சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்ற ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பக்கம் JK வந்து 2021 பிரியாணி மேனை பத்தி ஒரு ரோஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிரியாணி மேன் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக போட்ட லைவ் வீடியோவில், நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு லைவ்ல ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பார்ல, லைக் சூசைட் தாட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார்ல. ஸோ அதுக்கு வந்து JKவும் ஒரு வகையில் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட கடைசி லைவ்ல சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அதனால JK வந்து இந்த இஷ்யூவில் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி JK சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இங்கே ரெண்டு பேருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போ இங்கே தப்பு பண்ணது யார் தான்? சரி ஓகே, பிரியாணி மேன் தான் தப்பு பண்ணிட்டாரு, ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டாலுமே, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இர்பான்ஸ் வியூ. ஏன்னா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே பிரியாணி மேன் விசஸ் இர்பான்ஸ் வியூ அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னதான் பிரியாணி மேன் தான் இர்ஃபானை பற்றி ஃபஸ்ட் வீடியோ போட்டிருந்தாலுமே இர்ஃபான் அதுக்கு ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பூம் ஆச்சு. ஸோ அதனால ரெண்டு பேருமே இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இர்ஃபான் பண்ணது மட்டும் தப்பு இல்லையா அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இதே கேள்வியை A2d கிட்டையாக இருக்கட்டும் இல்லை JK கிட்டையாக இருக்கட்டும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் பண்ணது தப்பு தான், இந்த விஷயத்தில் இர்ஃபானுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு A2d-ஆ இருக்கட்டும் இல்லை JK-ஆ இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ இர்ஃபான் பண்ண தப்பை யாருமே வந்து தட்டி கேட்க மாட்டாங்களா, இர்ஃபானை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கேள்வியை வந்து ஆடியன்ஸான உங்ககிட்டயே நான் வந்து விட்டுறேன். அண்ட் அதை தாண்டி வந்து யூடியூபா இனிமேல் இல்லை அப்படின்றது தான் தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து யூடியூபோ ஒரு ப்ரொஃபஷனாவோ இல்லை பேஷனாவோ ஒருத்தன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தான்னா உள்ள வரதுக்கு யோசிப்பான், பயப்படுவான். இன்றைக்கி யூடியூப்பில் வரணும் அப்படின்னா யூடியூப் அப்படின்ற ஒரு கோர்ஸை வந்து படிச்சுக்கிட்டு தான் இங்கே வந்து உள்ள வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யூடியூப் ஃப்ரீயாக உள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு திருத்திக்கிட்டுலாம் நீங்கள் வந்து உள்ள வர முடியாது அப்படின்றத வந்து இப்போ யூடியூப்ல இருக்கிற கிரியேட்டர்ஸ் வந்து நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே கிரியேட்டர்ஸ் யூடியூப்ல அவங்க ஃப்ரீயாக உள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு கிரியேட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஆடியன்ஸான நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஆனால் புதுசாக யூடியூப்ல இப்போ வரவன் வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ தான் தப்பு பண்ணால் வந்து நான் ஒன்று பஸ்ட் பண்ணிடுவேன், ரோஸ்ட் பண்ணிடுவேன், ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் எப்படின்னு தெரியல, ஐ டோன்ட் நோ வேர் திஸ் இஸ் கோயிங் டு எண்ட். பட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், சேவ் யூடியூப் கம்யூனிட்டி.